basic geometrical ideas. Exercise 4.6, problem number 4. Say true or false. Two diameters of the circle will necessarily intersect. The center of the circle is always in its interior. So, இங்க வந்து circle based questions கொடுத்திருக்காங்க. அது வந்து ரைட்டா ராங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? So, first என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டு டயமீட்டர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது கட்டாயம் இன்டர்செக்ட் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செக் பண்ணலாமா? இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் சர்க்கிள். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நான் வந்து ரெண்டு டயமீட்டர் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டர் ஏபி, இன்னொன்று வந்து டயமீட்டர் சிடி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் சி வழியாக தான் பாஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த ரெண்டு டயமீட்டரும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு. ஸோ ஒரு சர்க்கிளில் ரெண்டு டயமீட்டர் வந்து இருந்துச்சுன்னா அது கட்டாயம் அது வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் இன் இட்ஸ் இன்டீரியர். இப்போது ஒரு சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட சென்டர் நடுவில் உள்ள பாயிண்ட் எப்பயும் வந்து உள்ளே தானே இருக்குது, இந்த சர்க்கிளுக்கு உள்ளே தான் வந்து இருக்குது, இது வந்து வெளியில் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ.